ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வச்சாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பிளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் இன்ஜெக்ஷன் இன் சேஞ்சிங் தி லோகோ ஃபீச்சர். அதாவது ஒரு அப்லோட் ஃபீச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்துட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த பிளாக். அண்ட் தென் பிளாக் எனக்கு கிடைச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டிஸ் வச்சுருதான் கைஸ். அண்ட் தென் பிளாக்கான லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் உள்ள போகலாம், ஸ்கிப் பண்ண நம்ம வரங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெக்கார்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் லைக் இந்த பிளாக்ல வந்துட்டு குவெரிஸ் தான் எல்லாமே மெயின், லைக் அந்த உங்களோட பேலோட்ஸ் தான் ரொம்ப மெயின். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாக் மறுபடியும். ஸோ ரெக்கார்ட் ப்ராசஸில் ரொம்ப சிம்பிள், ஃபைண்டிங் தி ஏஎஸ்என் அண்ட் தென் சிஐடிஆர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இது எதுக்கு ஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வெப்சைட் எந்தெந்த ஐபிஸ்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டுக்கு பிலாங் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்காகவும், ஒயிட் ஸ்கோப் ப்ரோக்ராம் அந்த ஐபியில் ஒயிட் ஸ்கோப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் யூஸிங் லைக் என்ன சொல்கிறது, பைபாசிங் ஆரிஜின் ஐபி, ஃபைண்டிங் தி ஆரிஜின் ஐபி, இந்த மாதிரி நிறைய வல்னரபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் ஏஎஸ்என் ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏஎஸ்என் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஏஎஸ்என் நம்பரில் வந்துட்டு எந்தெந்த சைட்லாம் லைவாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கமாண்ட் வந்துட்டு ஹூஸ் கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஏஎஸ்என் நம்பர் வந்துட்டு இங்கே கொடுப்பீங்க நீங்கள் செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த ஐபிஸ்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஐபி வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஐபி வந்துட்டு அந்த வெப்சைட்டோடைய லைவ் ஐபிஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தரும். ஓகேவா? ஸோ அதான் இந்த கமாண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இது யூஸிங் ஷோடன் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இவங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இதை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ வேப்பலைசர் வச்சு செக் பண்ணும்போது தே ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் பிஹெச்பி அண்ட் தென் தே இட் யூஸ்ட் பிஹெச்பி அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜஸ்ட் தே ட்ரைட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஆன் த லாகின் பேஜ், பட் இட் டிடன்ட் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேரக்டரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றுமே இல்லை, அந்த டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த டார்கெட் டாட் காமில். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படின்ற ஒரு பேஜ் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இட் ஷோடன் 401 ரெஸ்பான்ஸ். பட் இந்த ஸ்பெசிஃபிக் யூஆர்எல் வந்துட்டு ப்ரௌசரில் கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு அட்மின் லாகின் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு லாகின் ஆயிருது. ஓகேவா? ஸோ இதில் ரேண்டமாக செக் பண்ணுறாங்க, இஸ் ஃபைண்டிங் அவுட் லைக் ஜேஎஸ் சிஎஸ்எஸ் இமேஜஸ் டேட்டா இதெல்லாமே இருக்குது. பட் இந்த ஒரு ஆர்ஏஆர் ஃபைல் அப்படின்ற இந்த ஒரு ஃபைலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஜூசி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இந்த இது கிளிக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா ஜிஃப் அண்ட் தென் டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகுது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக் ஃபைல் இருக்குது. ஓகேவா? லோகோ அப்படின்ற இந்த ஒரு டாக் ஃபைல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அந்த ஒரு இது ஆக்சுவலி என்ன டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி. ஸோ அந்த ரெசிபிக்கான ஒரு பிக்சர் லோகோ வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இது, அதான் அந்த டாக்கோட சொல்லியிருப்பாங்க, அதான் இந்த டாக்கோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த டாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் வந்துட்டு பாஸ் ஆகுது, யுவர் கேட்வே ஐபி அண்ட் சேஞ்ச் லோகோ டாட் பிஹெச்பி அப்படின்றத. ஸோ இந்த யூஆர்எல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி காப்பி பண்ணி அவங்க ப்ரௌசரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ரீடைரக்ட் டு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி. ஸோ கமாண்ட் வந்துட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கமாண்டில் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி தான் ரீடைரக்ட் ஆகுது. பட் இதே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பர்ப்ஸ் வீட்டுலேயேவா வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு த்ரூ ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்றத கொடுக்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி கொடுக்கும்போது ஓகேவா அந்த ப்ரௌசரில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த பர்ப் ரெக்வஸ்ட் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது வருது, அந்த பேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நார்மலாக அவங்க காப்பி பண்ணும்போது அந்த யூஆர்எல் காப்பி பண்ணும்போது வரல, பட் பர்ப் ரெக்வஸ்ட் பர்ப் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ஷோட் அப், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஜிஃப் வந்துட்டு ஒரு ஜிஃப் ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிறது மொத்தமே ரெண்டு ஃபைல் தான், டாட் பிஎன்ஜி அண்ட் தென் டாட் ஜிஃப், இது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம்ஸ், அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஸ்கிரிப்ட் கமாண்ட், இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேலோட்ஸ் இருக்கும், அதை வச்சு ஜஸ்ட் அவங்க கமாண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பட் நத்திங் ஒர்க்ட். ஓகேவா? ஸோ பட் இந்த ஒரு கமாண்ட் லைக் இந்த எஸ்கியூஎல் இப்போ வந்துட்டு அவங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எஸ்கியூஎல் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த ரெக்கார்ட் வந்துட்டு எஸ்கியூஎல் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருப்பாங்க அவங்க இது யூஸ் பண்ணுது அப்படின்றத. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நேம் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பக் பவுண்டி பண்ணும்போது ஒரு அப்லோட் ஃபீச்சர் இருந்ததுன்னா
ஜஸ்ட் இந்த ஒரு ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதாவது ரியல் டைம்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம் வந்துட்டு இப்படி கொடுப்பீங்க. ஸோ இப்படி கொடுக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி 30 seconds போல அவங்களுக்கு அந்த கமாண்ட் வந்துட்டு லேட் ஆகுது. ஓகேவா, அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் லேட் ஆகுது. ஸோ இப்படி த்ரூவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் P1. ஸோ இது ஒன்று ஒன்றா ரிப்போர்ட் இந்த மாதிரி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டில் அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் சைட்டில் அந்த ஏஎஸ்என் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைட்டில் வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ரிப்போர்ட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் காட் பவுண்டீஸ் அண்ட் மெனி P1s அண்ட் மெனி P2s. ஸோ இப்படி தான் கைஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குவெரிஸ் அண்ட் தென் பேலோட்ஸ், சாரி இந்த ஒரு குவெரி தான். ஸோ இதே மாதிரி ஃபீச்சர் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களோட பக் பவுண்டி ஜெர்னியில் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பக் பவுண்டி ஜெர்னியில் யூஸ் ஆகும் கைஸ். So that's it guys, that's it for the video. In the video, if you learn information, just do a subscribe guys. Thank you so much.